ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுயமரியாதை இயக்கம் பற்றி தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாட்டினுடைய மிக சிறந்த சமூக சீர்திருத்தவாதி பெரியார் ஏ.வே. ராமசாமி மக்கள் மனதில் வந்து சுயமரியாதை, பகுத்தறிவு, பெண் விடுதலை, ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயம் ஆகியவற்றுக்கு விட்டுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரியார் ஏ.வே. ராமசாமி 1879 செப்டம்பர் 17 ஈரோட்டில் செல்வ வளம் மிக்க குடும்பத்தில் பிறந்தார். தன்னுடைய 13வது வயதில் திருமணம் செய்து கொண்ட பெரியார் தனது 19வது வயதில் இல்லற வாழ்வை துறந்தார். துறவரம் பூண்டு காவி உடை தரித்து பல புனித தலங்களுக்கும் சென்று வந்தார். இவர் காசி சென்றிருந்த போது பார்ப்பனர்கள் மற்ற இனத்தவர்களை இழிவுபடுத்துறத நேரடியாக கண்டு அதனை கடுமையாக கண்டிச்சார். பின்னர் தமிழ்நாட்டுக்கு திரும்பி தமது கொள்கைகளை பரப்புவதற்காக 1919 காங்கிரஸில் வந்து இணைஞ்சார். 1921 சென்னை மாநில காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைமை நிர்வாகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பிறகு 1923 அதனோட தலைவரானார். ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்றாரு. 1924 கேரளாவில் உள்ள வைக்கத்தில் நடைபெற்ற சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கேற்று தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய ஆலய நுழைவு தடை சட்டத்தை எதிர்த்து போராடினார். இறுதியில் திருவிதாங்கூர் அரசு ஆலய நுழைவு தடை சட்டத்தை வந்து தளர்த்தி அனைவரும் ஆலயத்திற்குள் நுழையலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சது. இதன் காரணமாக பெரியாருக்கு வைக்கம் வீரர் அப்படின்ற பட்டம் வந்து வழங்கப்பட்டுச்சு. காங்கிரசினுடைய நிதி உதவியோட சேரன் மாதேவி என்னும் இடத்துல நடத்தப்பட்ட குருகுலம் பள்ளியை வந்து பெரியார் வந்து பார்வையிட்டார். அந்த பள்ளியில் பார்ப்பனர் மற்றும் பார்ப்பனர் அல்லாத மாணவர்களுக்கு தனித்தனியே உணவு மற்றும் குடிநீர் வழங்கப்பட்டது. இதனை கண்டு குதித்தெழுந்த பெரியார் அத்திட்டத்தை கண்டித்ததோடு தனது சென்னை மாநில காங்கிரஸ் தலைவர் பதவியையும் ராஜினாமா செய்தார். காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநில மாநாட்டில் பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு அரசு பணியில் இட ஒதுக்கீடு வழங்கும் தீர்மானத்தை வந்து கொண்டு வந்தார். காங்கிரஸ் கட்சி அதை ஏற்க மறுத்ததால் பெரியார் அம்மாநாட்டிலேருந்து வெளியேறினார். தன்னுடைய கொள்கைகளை வந்து பரப்புறதுக்கும் அதனை நடைமுறைப்படுத்துறதுக்காகவும் 1925 சுயமரியாதை இயக்கத்தை வந்து தோற்றுவித்தார். சுயமரியாதை இயக்கத்தினுடைய நோக்கங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சுயமரியாதை இயக்கம் அப்படிங்கிறது மதம், ஜாதி, அரசியல் மற்றும் சமுதாயத்தில் பார்ப்பனர்களினுடைய ஆதிக்கத்தை வந்து கடுமையாக எதிர்த்தது. மூட நம்பிக்கைகளையும் பழமைவாதத்தையும் ஒழிக்க பாடுபட்டுச்சு. பெண் கல்வி, விதவைகள் மறுமணம், கலப்பு திருமணம் மற்றும் குழந்தை திருமண முறை ஒழிப்பு ஆகியவற்றுக்காக குரல் எழுப்பியது. சாதனைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பெரியார் அர்த்தமற்ற கொள்கைகள், மூட நம்பிக்கைகள் மற்றும் நம்பகத்தன்மையற்ற புராண கதைகளை கண்டித்து பொது மேடைகளில் பேசினார். அவர் தனது சுயமரியாதை கொள்கைகளை குடியரசு, புரட்சி மற்றும் விடுதலை போன்ற பத்திரிகைகளின் மூலமாக பரப்பினார். இவர் சமுதாயத்தில் நிலவிய தீமைகளை பற்றி பல புத்தகங்கள் வந்து வெளியிட்டார். பெரியார் பல ஐரோப்பிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்து அவர்களினுடைய வாழ்க்கை முறைகளை வந்து கண்டறிஞ்சார். ஏழ்மையே சமுதாயத்தில் நிலவும் தீமைகள் அனைத்துக்கும் காரணம் என்பதை உணர்ந்தார். தாய்நாடு திரும்பியவுடன் 14 சோசியலிச அறிக்கையை வந்து வெளியிட்டார். நீதி கட்சி இதனை ஏற்றுக்கொண்டு அதனை பரப்பும் முயற்சியில் ஈடுபட்டுச்சு. பெருகி வரும் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுக்கும் மக்களினுடைய ஆரோக்கிய வாழ்வுக்காகவும் குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை வந்து அறிவுறுத்தினார். தமிழ் எழுத்து சீர்திருத்தத்தை வந்து கொண்டு வந்ததோடு மட்டுமல்லாமல் எளிமையாக கல்வி கற்க ரோமானி எழுத்து முறையை வந்து பின்பற்றவும் வந்து அறிவுறுத்தினார். இவருக்கு சென்னையில் நடைபெற்ற பெண்கள் மாநாட்டில் பெரியார் அப்படின்ற பட்டம் வந்து வழங்கப்பட்டுச்சு. 1937 நடைபெற்ற தேர்தலில் நீதி கட்சி வந்து தோல்வியை வந்து தழுவியது. இதனால் நீதி கட்சியின் வீழ்ச்சி தவிர்க்க முடியாததாயிற்று. 1944 சேலத்தில் நடைபெற்ற மாநாட்டில் நீதி கட்சி வந்து திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுச்சு. பெரியாரினுடைய ஆசைகளை திமுக மற்றும் அதிமுக கட்சிகள் நிறைவு செய்து வருகின்றன. நெக்ஸ்ட்டு நம்ம சி.என். அண்ணாதுரை அவர்கள் பற்றி பார்க்கலாம். தமிழக மக்களால் அன்புடன் பேரறிஞர் அண்ணா என்று அழைக்கப்படும் சி.என். அண்ணாதுரை 1909 செப்டம்பர் 15 காஞ்சிபுரத்தில் பிறந்தார். இவர் தனது எம்ஏ பட்டத்தை சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் முடித்தார். இவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனர் ஆவார். இவர் அண்ணா நீதி கட்சியினுடைய வாயிலாக அரசியலில் நுழைந்தார். சமுதாயத்தை வந்து முன்னேற்ற வேண்டும் அப்படின்ற தாக்கம் தான் இவரை நீதி கட்சியில் இணைய வைத்தது அப்படின்னு சொல்லலாம். இவர் ஜாதி மற்றும் ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்ற கொள்கையோடு தன்னை நீதி கட்சியில் இணைத்துக்கிட்டார்.
அண்ணா ஒரு சிறந்த பேச்சாளர். அக்காலத்தில் புகழ்பெற்ற பேச்சாளர்களில் ஒருவராக திகழ்ந்தார். நீதி கட்சியில் இணைந்த போது பெரியாரினுடைய தலைமையின் கீழ் பணிபுரியும் பாக்கியம் வந்து கிடைச்சது. நீதி கட்சி இவருக்கு சரியான பாதையை காட்டி சுயமரியாதை இயக்கத்தில் ஈடுபட செய்தது. இதன் மூலமாக சமுதாயத்தில் காணப்பட்ட ஏற்றத்தாழ்வுகளை நீக்கும் பணியை வந்து தொடங்கினார். தமிழ் மொழி மீது அதிக பற்று கொண்ட அண்ணா வந்து காஞ்சிபுரத்தில் பெரியாரால் துவங்கப்பட்ட இந்தி எதிர்ப்பு மாநாட்டில் வந்து கலந்துக்கிட்டு இந்தி மொழிக்கு எதிராக வந்து குரல் எழுப்பினார். நன்கு வளர்ச்சியடைந்த தமிழினுடைய இடத்தை வந்து இந்தி ஒருபோதும் எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டும் முழங்கினார். 1944 சேலத்தில் நடைபெற்ற மாநாட்டில் நீதி கட்சியினுடைய பெயரை வந்து திராவிடர் கழகம் என மாற்றம் செய்ய தீர்மானம் கொண்டு வந்தார். இதன் மூலம் பெரியாருக்கு மிகவும் நெருக்கமானார். 1947 நடைபெற்ற பெரியார் மணியம்மை திருமணம் திராவிட கட்சிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை வந்து கொடுத்தது. இந்த திருமணத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து அண்ணா அவர்கள் அக்கட்சியிலிருந்து விலகி 1949 செப்டம்பர் 17 திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற புதிய கட்சியை வந்து தொடங்கினார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் நோக்கம் மற்றும் கொள்கைகளை வந்து அண்ணா தெளிவாக எடுத்துரைத்தார். இவர் கட்சியினுடைய பொது செயலாளர் ஆனார். 1967 நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று அண்ணா தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றார். தன்னுடைய ஆட்சி காலத்தில் படியரிசி திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தினார். அதாவது 1 ரூபாய்க்கு 1 படியரிசி. ஆனால் நிதி நெருக்கடியால் இந்த திட்டத்தை தமிழகம் முழுவதுமே செயல்படுத்த இயலவில்லை. அண்ணா தமிழ் மொழி வளர்ச்சி திட்டத்தை வந்து அறிவித்தார். சித்திரை முதல் தேதியை தமிழ் புது வருட நாளாக அறிவித்தார். 14/4/1967 ஏப்ரல் 16 சென்னை மாநிலம் என்பதை தமிழக அரசு அல்லது தமிழகம் என பெயர் மாற்றம் செய்தார். புனித ஜார்ஜ் கோட்டையில் அமைந்துள்ள செக்ரட்டரியேட் அப்படின்றத தலைமை செயலகம் என பெயர் மாற்றம் செய்தார். அதே தேதியில் சத்தியமேவ ஜெயதே அப்படின்ற அரசு குறிக்கோளை வாய்மையே வெல்லும் என்று மாற்றி அறிவித்தார். இதே போன்று ஸ்ரீ ஸ்ரீமதி மற்றும் குமாரி போன்ற சமஸ்கிருத வார்த்தைகளுக்கு மாற்றாக திரு திருமதி மற்றும் செல்வி என்ற தமிழ் சொற்களை வந்து அறிவித்தார். அண்ணாவினுடைய தலைமை பண்பு, நிர்வாக நேர்மை, அரசியல் பண்பாடு ஆகியவற்றை சிறப்பிக்கும் வகையில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் 1968 கௌரவ டாக்டர் பட்டம் அளித்து அண்ணாவை வந்து பாராட்டியது. இத்தகைய பெருமை மிகு அண்ணாதுரை 3 பிப்ரவரி 1969 இயற்கை எழுதினார். சமுதாய மாற்றத்தில் பெண்களின் பங்கு. சீர்திருத்தம் என்பது சமூகத்தில் பல ஆண்டுகளாக நூற்றாண்டுகளாக வேரூன்றி கிடக்கும் சமுதாய கொடுமைகளை வந்து ஒழிக்கிறது. இந்த சீர்கேடுகள் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தடை கற்களாக அமைந்துள்ளன. இந்த சமுதாய மாற்றங்களை கொண்டு வர ஆண்கள் மட்டுமில்லாமல் பெண்களும் பெரும் பங்கு ஆற்றியிருக்காங்க. அவர்களில் சிலரது பங்களிப்பு குறிப்பிடத்தக்கதாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டி அவர்கள் பற்றி பார்க்கலாம். சமுதாய முன்னேற்றத்துக்கு முன்னோடியாக தமிழ்நாடு விளங்குகிறது. தமிழ் சமூகத்தில் கரும்புள்ளிகள் போல சில சீர்கேடுகள் காணப்பட்டு அவை நீக்கப்பட்டன. அவற்றில் ஒன்று தான் தேவதாசி முறை. இது வந்து சமூக அவலத்தை போக்க டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டி தீவிரமாக போராடிய பெண்மணிகளில் முக்கியமானவர்களில் ஒருவராவர். டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டி July 30, 1886 புதுக்கோட்டையில் பிறந்தார். இவரினுடைய முதல் பெண் மருத்துவரானார். இந்தியாவினுடைய முதல் பெண் மருத்துவர். 1923 இவரது தங்கை வந்து புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தார். அதனால் புற்றுநோயை வந்து அடியோடு ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் மேற்கொண்டார். எனவே 1949 புற்றுநோய் நிவாரண மருத்துவமனையை வந்து தொடங்கினார். இவரது சிறிய முயற்சியால் சென்னை அடையாறு புற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனம் தோற்றுவிக்கப்பட்டது. இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு இந்த மருத்துவமனைக்கான அடிக்கல்லை வந்து நாட்டினார். டாக்டர் முத்துலக்ஷ்மி மருத்துவம் மட்டுமின்றி அரசியல் மற்றும் சமூக சீர்திருத்தங்களில் ஆர்வம் கொண்டிருந்தார். தமிழ்நாட்டில் காணப்பட்ட கொடிய பழக்கமான தேவதாசி முறையை ஒழிக்கிறதுக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்தார். தேவதாசி முறை ஒழிப்பில் ஆர்வம் கொண்டிருந்ததால் மகாத்மா காந்தி இவரது சமூக பணிகளை வந்து வெகுவாக பாராட்டியிருக்காங்க. தேவதாசி முறை ஒழிப்பில் இவர் கொண்டிருந்த ஈடுபாட்டின் காரணமாக 1929 தமிழக சட்டமன்ற மேலவை உறுப்பினராக நியமனம் செய்யப்பட்டார். தந்தை பெரியார், திரு வி கல்யாண சுந்தரம் போன்றவர்கள் வந்து இவரது கருத்தை வந்து தீவிரமாக ஆதரித்தாங்க. இதன் விளைவாக நீதி கட்சி அரசாங்கம் தேவதாசி ஒழிப்பு சட்டத்தை வந்து நிறைவேற்றியது. 1930 பூனாவில் அனைத்து இந்திய பெண்கள் மாநாட்டை வந்து நடத்தினார். 1933 முதல் 1947 இடையில் 2 வருடங்கள் தவிர தொடர்ந்து இந்திய மாத சங்க தலைவியாக இருந்தாங்க. ஆதரவற்றவர்களுக்கு மறுவாழ்வு தரும் பொருட்டு அவை இல்லம் அப்படின்ற அடைக்கல நிலையத்தை வந்து சாந்தோமில் தொடங்கினாங்க.
தற்சமயம் இந்த இல்லம் பார்த்தீங்கன்னா சென்னை அடையாறில் செயல்பட்டு வருது. லட்சிய வேக்கை கொண்ட எந்த பெண்ணுக்கும் தோல்வி இல்லை என்பதை வாழ்ந்து நிரூபித்த டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டி 1968 தனது 82 வயதில் இந்த உலக வாழ்வை துறந்தார். நெக்ஸ்ட் நம்ம டாக்டர் எஸ் தர்மாம்பாள் அவர்கள் பற்றி பார்க்கலாம். படிப்பு, பதம், பதவி, பணம், அந்தஸ்து இவை எதுவுமே இல்லாமல் மக்களுக்கு சேவை செய்யுது மனிதாபிமானம் அப்படின்ற குணத்தின் மூலமாக புகழ் பெற்றிருக்காரு. அவர்களில் ஒருவராக டாக்டர் எஸ் தர்மாம்பாள் வந்து கருதப்படுறாரு. சமூக சேவையில் அதிக ஈடுபாடு கொண்ட தர்மாம்பாள் சித்த மருத்துவம் பயின்று சென்னையில் மருத்துவமனை ஒன்றை தொடங்கினார். பின்னர் பொது சேவையில் ஈடுபட்டு தஞ்சாவூருக்கு அருகில் கருந்தட்டான்குடி அப்படின்ற இடத்துல பிறந்தார். தஞ்சை பெரியாரினுடைய கருத்துக்களால் ஈர்க்கப்பட்ட இவர் விதவைகள் மறுமணம், கலப்பு மணம் மற்றும் பெண் கல்வி போன்றவற்றில் ஆர்வம் காட்டினார். தமிழ் இலக்கிய வளர்ச்சியிலையும் தமிழ் இசை வளர்ப்பதிலையும் அதிக ஆர்வம் கொண்டிருந்தார். இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு பலமுறை சிறை தண்டனை பெற்றார். 1940 வரை சமுதாயத்தில் தமிழாசிரியர்களுக்கு மதிப்பில்லை, ஊதியம் வந்து உயர்த்தப்படவில்லை, எனவே இழவு வாரம் அப்படின்ற போராட்டத்தை வந்து தொடங்கினார். இதன் விளைவாக கல்வி அமைச்சராக இருந்த திரு அவினாசி லிங்கம் செட்டியார் பிற ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியத்தை தமிழ் ஆசிரியர்களுக்கும் வழங்க உத்தரவிட்டார். தமிழ்நாடு முழுவதும் உள்ள பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களினுடைய தமிழ் அறிவை வந்து வளர்க்குறதுக்கும் அரசு தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் பெறுறதுக்கும் பேச்சாற்றல் எழுத்தாற்றலை வந்து வளர்த்து கொள்றதுக்கும் சென்னை மாணவர் மன்றம் அப்படின்றது உருவாக்கப்பட்டுச்சு. இந்த அமைப்பின் தலைவராக 10 வந்து பணியாற்றினார். இவர் தமிழ் மொழி மற்றும் தமிழ் இலக்கியத்திற்கு ஆற்றிய சேவைகளை பாராட்டி வீர தமிழெண்ணெய் அப்படின்ற பட்டம் வந்து வழங்கப்பட்டுச்சு. இந்த பட்டம் பெற்ற தர்மாம்பாள் வந்து ஈவே ராமசாமி நாயக்கருக்கு பெரியார் அப்படின்ற பட்டத்தையும் எம்கே தியாகராஜ பாகவதருக்கு ஏழிசை மன்னர் அப்படின்ற பட்டத்தையும் வந்து வழங்கினாங்க. தன்னுடைய உழைப்பு சிந்தனை அனைத்தையும் தமிழ்மொழி, தமிழ் இசை மற்றும் தமிழ் மக்கள் இவருக்காக அர்ப்பணித்த அம்மையார் தனது 69 வயதில் அதாவது 1959 காலமானார். மூவலூர் ராமாமிர்தம் அவர்கள் பற்றி பார்க்கலாம். 20 தொடக்கத்தில் தமிழ்நாட்டில் தோன்றிய பெண் சீர்திருத்தவாதிகள் பெரும்பாலானவர்கள் பார்த்திங்கன்னா தேச விடுதலைக்காக தங்களை அர்ப்பணித்து கொண்டாங்க. இதில் சிலர் தேச விடுதலையோடு சமூக விடுதலைக்கும் பாடுபட்டாங்க. அவர்களில் மிக முக்கியமானவர் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். 1883 திருவாவூரில் பிறந்த இவர் மயிலாடுதுறைக்கு அருகில் இருக்க மூவலூர் கிராமத்தில் வளர்ந்தார். எனவே மூவலூர் ராமாமிர்தம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டார். இவர் இசை வேளாளர் குலத்தைச் சேர்ந்தவர். பழங்காலத்தில் இந்த குலத்தில் பிறந்த பெண்கள் இறைப்பணி மற்றும் கலைப்பணிக்காக அர்ப்பணிக்கப்பட்டாங்க. இந்த சமூகம் கால மாற்றத்தில் சிக்கி சீரழிந்தது. பிரபுக்கள் மற்றும் ஜமீன்தார்களால் அவமானப்படுத்தப்பட்டாங்க. தம் குலத்து பெண்கள் தாழ்ந்த நிலையில் இருக்கிறதையும் பல்வேறு வழிகளில் துன்புறுத்தப்படுறதையும் உணர்ந்த ராமாமிர்தம் அம்மையார் அவர்களின் விடுதலைக்காக தனது வாழ்வை அறிந்து அர்ப்பணிக்கிறதுக்காக முடிவு பண்ணாங்க. நாடு முழுவதும் தங்கள் இன பெண்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகளை வந்து எடுத்து சொல்லி அவர்களுக்கு விடுதலைக்கு ஆதரவு திரட்டினாங்க. காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்து கொண்டாங்க. 1925 மயிலாடுதுறையில் இசை வேளாளர் மாநாட்டை வந்து கூட்டினாங்க. இந்த மாநாட்டில் தமிழறிஞர் திருவிக்கா பெரியார், மயூரமணி சின்னையா பிள்ளை, எஸ் ராமநாதன் போன்றோர் கலந்துக்கிட்டாங்க. இவர்கள் தேவதாசி முறைக்கு எதிராக குரல் எழுப்பினாங்க. இது டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டி தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் கொண்டு வர ஆணிவேரா அமைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். தேவதாசி முறைக்கு எதிரான இவரது போராட்டம் தமிழக பெண்களை மட்டும் இல்லாமல் தேசிய அளவிலையும் பெண்களை வந்து விழிப்புடைய செய்தது. சமூக பணிகளில் மட்டுமல்லாமல் தேசிய இயக்கத்திலும் தன்னை இணைத்து கொண்ட அம்மையார் வந்து பெண்கள் பெருமளவில் தேசிய இயக்கத்தில் ஈடுபட ஊக்குவித்தார். தந்தை பெரியார், ராஜாஜி, திருவிக்கா இவர்களின் உறுதுணையாக இவர் சிறப்பாக செயலாற்றினார். இவரது அரிய உழைப்பையும் தியாகத்தையும் போற்றும் வகையில் தமிழக அரசு ஏழை பெண்களுக்கு திருமண நிதி உதவி அளிக்கும் ஒரு சமூக திட்டத்தை வந்து ஏற்படுத்தி அதற்கு மூவலூர் ராமாமிர்தம் அம்மாள் நினைவு திருமண உதவி திட்டம் என்று பெயரிட்டு இவரை கௌரவித்தது. எந்த உயர்ந்த லட்சியத்துக்காக பொது வாழ்வில் ஈடுபட்டாரோ அந்த லட்சியம் முழுமையாக நிறைவேறியதை கண்குளிர கண்டு அனுபவித்த பிறகு 1962 ஜூன் மாதம் 27 இந்த உலகை விட்டு மறைந்தார். பரம்பரை பரம்பரையாக வரும் பழக்கங்கள் நிறைந்த தமிழ் சமுதாயம் இன்றளவும் அதனுடைய பழைய மதிப்புகளை வந்து கொண்டிருக்கு. 1856 விதவை மருமண சட்டம் இயற்றப்பட்ட போதிலும் இன்றும் விதவைகள் சமுதாய விழாக்களில் புறக்கணிக்கப்படுறாங்க. 20 நீதி கட்சி மற்றும் சுயமரியாதை இயக்கங்கள் கொண்டு வந்த சமுதாய முன்னேற்ற கொள்கைகள் சட்டங்கள் மூலமாக கொண்டு வரப்பட்டு
விதவை மறுமணம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்தாக தமிழகத்தில் மாறியது. சதி ஒழிப்பு, விதவைகள் திருமணம் மற்றும் குழந்தைகள் திருமணம் ஒழிப்பு போன்றவை தமிழக வரலாற்றில் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றமாகும். சாதி ஏற்றத்தாழ்வு சமுதாயத்தில் மற்றும் ஒரு குறைபாடு. ஆலய நுழைவு இயக்கம் இதற்கு ஒரு பொருத்தமான எடுத்துக்காட்டாக இருக்குது. கோயில்கள் ஒரு காலத்தில் உயர் சாதியினருக்கு மட்டுமே உரியதாக இருந்தது. அங்கு தாழ்ந்த சாதியினர் நுழைய அனுமதி மறுக்கப்பட்டுச்சு. சீர்திருத்தவாதிகளான ஈவே ராமசாமி, டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டி, வள்ளலார், பாரதி, பாரதிதாசன், மூவலூர் ராமாமிர்தம் அம்மாள் மற்றும் டாக்டர் எஸ் தர்மாம்பாள் போன்றோர் இத்தகைய சமுதாய தீய பழக்க வழக்கங்களை ஒழிக்க போராடினார்கள். இவ்வாறு பெண்கள் தமிழக சமுதாய மாற்றத்துக்கு பெரும் பங்காற்றிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.